Hi guys, welcome to Soumya Srinivasan YouTube channel. அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வீடியோ ஒரு நாள் டிலே ஆகிடுச்சுங்க, எல்லாம் ஷூட் பண்ணி போடுறதுக்காக. மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது எல்லா அனிமல்ஸையும் விட்டுட்டு மாடுகளுக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுப்பொங்கல்ங்கிறது குறிப்பாக காளைகளுக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு விழா மாடுகளை விட. ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட உற்ற தோழன் அப்படின்னு சொல்லி காளைகளை தான் சொல்லுவாங்க. அதோட ஸ்டர்டினஸ், அதோட எபிலிட்டி எல்லாமே வந்துட்டு ஃபார்மிங் ஆப்ரேஷன், இனிஷியலாக ப்ளவிங்லேருந்து லேண்ட் ப்ரிப்பரேஷன்லேருந்து எல்லாத்துக்குமே காளைகளோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் இப்போல்லாம் டிராக்டர் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கானதாக மட்டும் கிடையாது. நாட்டு மாடுகளோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எப்பயுமே ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு வகையில் தான் மாடுகளை வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. அது எதனாலனா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்களோட ட்ராட் எபிலிட்டி இருக்குது, ஃபுட் இன்டேக் எபிலிட்டி. நம்ம என்ன தான் ஹைப்ரிடை வளர்த்தாலும் இல்லைனா மற்ற நாடுகள்லேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே, நம்மளோட தேசி ப்ரீட் அளவுக்கு நம்ம மண்ணை புரிஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கக்கூடிய காளைகள் மாடுகள் வந்துட்டு எப்பயுமே நாட்டு மாடுகள் மட்டும்தான். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு மாடுகளுக்கான ஒரு தினமாக பண்ணுறாங்க. பால் மோஸ்ட்லி பீச்ச மாட்டாங்க, அதை விற்கிறது இந்த மாதிரி எதுவும் இருக்காது. அந்த அன்னைக்கு பெருசாக எந்த விதமான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் இருக்காது. குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி கொம்புகளுக்கு பெயிண்ட் அடித்து பலூன் கட்டி ரிப்பன் கட்டி விட்டு அதை லைக் செலப்ரேட் பண்ணி அதை தெய்வமாக வழிபட்டு கும்பிடுறது. அது மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கும் காளைகளுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது, எல்லாமே செழிக்கணுங்கிறதுக்காக இந்திரன் கடவுளுக்கும் கிருஷ்ணருக்கும் சேர்த்து வந்துட்டு பொங்கல் வைக்கிறது. இது எல்லாமே நடக்கக்கூடிய நாள் தான் மாட்டுப்பொங்கல் நாள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டுன்னு சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டு, ரேக்லா போட்டி, இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுக்காகத்தானே ஒழிய அவங்கள கஷ்டப்படுத்துறது கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டமும் நடந்தது இல்லையா. இது எல்லாமே வச்சு பார்க்குறப்ப மாடுகள் விவசாயத்தினோட முக்கியமான அங்கம் அப்படிங்கிறது மட்டும் தெரியறது இல்லாமல், நம்மளோட வாழ்வியலில் நம்மளோட வரலாறில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது இந்த மாடுகள் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயமாக இது அமைஞ்சிருக்கு. மாடுகள்லேருந்து நம்ம அடையக்கூடிய பயன்கள் எல்லாத்துக்குமே நம்ம திருப்பி நன்றி செலுத்தும் ஒரு பர்டிகுலர் நாளாக இந்த பர்டிகுலர் டேவை நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.